நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பனமே மந்திரம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தொழிலில் வாரம் வந்து ஒரு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம், ஏர்ன் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பிஸ்னஸ் இது. ஒரு பீஸ் நீங்கள் தயாரிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு 1500 2000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் மொத்த விலையிலேயே நீங்கள் லாபம் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இது ஒரு சூப்பரான தொழில். அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளோட பூமியோட வெப்பநிலை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அதனால் ஒவ்வொரு ஏரியாவிலையும் டெம்பரேச்சர் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ அதிகமாகும் போது நம்ம பயன்படுத்த கூடியதே ஃபேன் யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஏசி யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். ஃபேனுக்கு அடுத்த நிலைன்னு வரும்போது ஏசி அப்படின்னு நம்ம சொல்லும்போது, பெரும்பாலான வீடுகளில் ஏசி வாங்குறதுக்கான வசதிகளோ அதை பொருத்துறதுக்கான வசதிகளோ இல்லை. அப்போ நம்ம அதுக்கு அடுத்த ஆப்ஷனாக நம்ம எதிர்பார்க்கறது ஏர் கூலர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த ஏர் கூலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்ப எளிமையான, மக்களும் என்ன செய்ய முடியும், இதை வாங்கி பயன்படுத்த முடியும். அதனால் இதனோட மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இப்போது அதிகரிச்சிருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த ஏர் கூலரை நம்ம தயாரிக்க போகிறதில்ல, இதை வந்து என்ன செய்ய போகிறோம், அசம்பிள் பண்ண போகிறோம். எல்லா பார்ட்ஸையும் வாங்கி நம்ம அசம்பிள் மட்டும்தான் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இந்த பிஸ்னஸை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஏர் கூலரை எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் கூலர் வந்து நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிது. அதே நேரத்தில் இது சுற்றுப்புற சூழலுக்கு ஏற்றது. ஏன்னாக்கா நம்ம ஏசியில் வந்து கேஸ் யூஸ் பண்ணுவோம், ஆனால் ஏர் கூலரில் நம்ம வாட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் அது ரொம்ப ஈஸியானது, எளிமையானது. இங்கேருந்து ஒரு இடத்துக்கு நீங்கள் இன்னொரு இடத்துக்கு என்ன செய்யலாம், ஈஸியாக இதை கொண்டு போகலாம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா டக்ட் கூலர்ஸ்னு இருக்குது, ஜம்போ கூலர்ஸ்னு இருக்குது. ஒரு சின்ன ரூமையோ ஒரு சின்ன ஆஃபீஸையோ நீங்கள் கூல் பண்ணுறதுக்கு இந்த ஏர் கூலர்ஸ் அப்படிங்கிற ரொம்ப பெரிய அளவில் பயன்படுது. வீடுகள்லையும் இதை அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க. இதில் டக்ட் கூலர்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சென்ட்ரலைஸ்டு கூலிங் கொடுக்கும். அதே ஜம்போ கூலர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரிய இட வசதி உள்ள இடத்துல நீங்கள் இந்த கூலர்ஸ் என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். அதாவது ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி, சைஸுக்கு தகுந்த மாதிரி, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெட்டல் பிளாஸ்டிக்கா இல்லை மெட்டலா அதை பொறுத்து இதனுடைய ரேட் வந்து என்ன செய்யுது, மாறுபடுது. உங்களுக்கு வந்து ஒரு 5000 இருந்து பார்த்தீங்கன்னாக்கா 40000-50000 வரைக்கும் கூட இந்த ஏர் கூலர்ஸ் வந்து சேல் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? இதை எப்படி வந்து அசம்பிள் பண்ணலாம், நம்ம என்ன செய்யலாம், ஒவ்வொரு பார்ட்ஸாக வாங்கிக்கலாம், வாங்கிட்டு இதை எப்படி அசம்பிள் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸ் தொடங்கிறதுக்கு என்ன மாதிரியான பொருட்கள்லாம் நம்ம வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்டார், பம்ப், ஆட்டோ ஸ்விங்ஸ் மோட்டார், வீல்ஸ், ஸ்க்ரூ அண்ட் நட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூலர் பாடி, ஃபேன், அசம்பிளி பார்ட்ஸ், ஏர் கூலர் கிராஸ். ஏர் கூலர் கிராஸ்னால் இந்த கூலிங் கொடுக்கறதுக்காக வைக்கக்கூடிய, அதில் இந்த வைக்கோல் மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிராஸ் வைப்பாங்க அதுக்கானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பவர் கார்ட், கோர்கேட்டட் பாக்ஸஸ், நம்ம கடைசியில் பேக்கேஜிங் பண்ணுறதுக்கு இது, எலக்ட்ரிக் கேபிள்ஸ் அந்த ஒயர் எல்லாம் வேணும் இல்லையா அது, அதுக்கப்புறம் தெர்மாகோல், அதுக்கப்புறம் ஸ்விட்சஸ். இந்த பொருட்கள் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கணும். இது எல்லாமே நீங்கள் இந்த ஹோல்சேல் மார்க்கெட் போனீங்கன்னா ஒரு ஏர் கூலர் செய்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கூட நீங்கள் மொத்தமாக என்ன செஞ்சுக்கலாம், அங்கே வாங்கிக்கலாம். இந்த பொருளெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் இதை எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பேஸ் சப்போர்ட் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நம்ம மோட்டரை ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த பிளேடெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரொட்டேட்டரி பேலன்ஸில் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கணும், டெஸ்ட் பண்ணிக்கணும். டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பிளேட்ஸை நம்ம என்ன செய்கிறோம், அசம்பிள் பண்ணுறோம். அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட் கவரையும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னர் ஒயர் மெஷ் இருக்கும்ல, அதாவது கொடு கூட உங்களுக்கு மெஷ் வலை மாதிரி இருக்கும் இல்லையா, அதையும் நம்ம செட் பண்ணுறோம். ஸ்விங் மோட்டாரையும் இதோட என்ன செய்கிறோம், அசம்பிள் பண்ணுறோம். அசம்பிள் பண்ணதுக்கப்புறமா இந்த வாட்டர் டேங்க்கு தண்ணி வர்றதுக்கான அந்த சப்போர்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த சப்போர்ட்டை ஒரு ஸ்க்ரூ கன்னோட நம்ம என்ன செய்கிறோம், போல்ட் அண்ட் நட் வச்சு இதில் டைட் பண்ணுறோம். டைட் பண்ணதுக்கப்புறமா டாப் கவரை நம்ம மாட்டுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வாட்டர் டேங்க்குக்கான அந்த லைனையும் ஃப்ரண்ட் கவரையும் நம்ம அசம்பிள் பண்ணுறோம். இந்த அளவுக்கு பண்ணதுக்கப்புறமா கூலர் ஃபேனை வந்து நம்ம என்ன செய்கிறோம், அதில் அசம்பிள் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான எலக்ட்ரிக் கார்டு, அப்புறம் வந்து டாப் கவர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைட் கவர், இது எல்லாத்தையும் நம்ம அசம்பிள் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த கூலர் கிராஸ் இருக்குது இல்லைங்களா, அதையும் நம்ம அசம்பிள் பண்ணுறோம். அதாவது தேன் கூடு மாதிரி இருக்கும் அது பார்க்குறதுக்கு, அந்த கூலர் கிராஸையும் நம்ம அசம்பிள் பண்ணுறோம். பண்ணதுக்கப்புறமா இதுக்கு தேவையான ஸ்விட்சஸ் எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ணதுக்கப்புறமா இதை டெஸ்ட் பண்ணணும், கரெக்டாக ஒர்க் ஆகுதா, என்ன செய்யுது, ஏதாவது ஃபால்ட் இருக்கா, டேமேஜ் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பேக்கேஜிங் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா? இவ்வளோதான் ஏர் கூலர் அசம்பிள் பண்ணுறது. ஆனால் கண்டிப்பாக இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் வந்து உங்களுக்கு தேவைப்படும். எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் தேவைப்படும். இதில் எந்த பார்ட்டும் நம்ம மேனுஃபேக்சர் பண்ண போகிறது கிடையாது, எல்லா பார்ட்டையும் வாங்கி நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்படிங்கும்போது இதுக்கு வந்து ட்ரைனிங் இருந்தால் போதும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஏர் கூலர் அசம்பிள் பண்ண தெரிஞ்சவங்கள நம்ம ஒர்க்குக்கு எடுத்துக்கிட்டால் போதும், நம்ம இந்த பிஸ்னஸை ஈஸியாக என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பிஸ்னஸ்க்கு என்ன மாதிரியான இடவசதி தேவைப்படும்? நீங்கள் ஸ்மால் ஸ்கேலில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாக்க ஒரு 1500 2000 ஸ்கொயர் ஃபீட் வந்து இதுக்கு தேவைப்படும். அதுவே ரொம்ப பெரிய அளவில் லார்ஜ் ஸ்கேலில், அதாவது கோடிக்கணக்கில் முதலீடு பண்ணுறோம் அப்படிங்கும்போது தான் உங்களுக்கு இதுக்கான ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 20,000-30,000 ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படும். ஸ்மால் ஸ்கேல் அப்படிங்கும்போது ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலே தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். அதே எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்கேலில் பண்ணுறதுக்கு ஒரு 7-10 kW வரைக்கும் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு வேலையாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 5-10 ஸ்மால் ஸ்கேலில் நீங்கள் தயாரிக்கிறதுக்கு தேவைப்படும். ஃபேக்ட்ரியாக நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படிங்கும்போது இன்னும் ஆட்கள் அதிகமாக தேவைப்படும். ஏன்னா இது அசம்பிளிங் செக்ஷன் அப்படிங்கிறதுனால ஒன்றொன்னையும் தனித்தனியாக அசம்பிள் பண்ணுறதுக்கு நமக்கு ஆட்கள் தேவைப்படும். ஆனால் ஸ்மால் ஸ்கேலில் பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து ஒரு 5-10 இருந்தாலே போதும், இந்த தொழிலை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கான லைசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் லோன்ஸ் எதுவும் வாங்கணும் அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரேட்மார்க் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். ஏன்னா இந்த ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நம்மளுடைய ப்ராடக்டை வேறு யாரும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் செஞ்சுக்கலாம். என்ன மாதிரியான மிஷின்ஸ் வந்து இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வேயர், கம்ப்ரெசர், பிளேட் பேலன்சிங் மிஷின், ரோல் ஸ்ட்ராப்பிங் மிஷின், ஸ்க்ரூ கன், வேயிங் மிஷின், பார்கோட் மிஷின். இந்த பார்கோட் மிஷின் வந்து கடைசியில் அந்த நம்பர் நம்ம பார்கோட் வைப்போம் இல்லையா, அதுக்கு வேயிங் மிஷின் வந்து என்ன வெயிட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு, ஸ்க்ரூ கன்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த நட்ஸு போட்ஸு இதெல்லாம் வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரியான மிஷின்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்க வேண்டியிருக்கும், வாங்க வேண்டியிருக்கும். இதுவே சாதாரணமாக நீங்கள் சிம்பிளாக ஒரு ஏர் கூலர் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்சேலாக ஒரு 5,000 உங்களுக்கு கிடைக்கிது. அது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சைஸாக இருக்கும், ஒரு ரூமுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி, இல்லை பெட்ரூமில் யூஸ் பண்ணுற மாதிரி, இல்லை பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஆஃபீஸில், ஒரு சின்ன ஆஃபீஸ், ஒரு ரூம் இருக்க மட்டும் இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடியதுக்கான ஏர் கூலர்ஸ் இது. இந்த மாதிரி ஏர் கூலர்ஸ்லேயே நமக்கு நல்ல லாபம் இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு உண்மை. இதுவே வந்து பெரிய அளவில் வேணும் அப்படின்னா 40,000-50,000 ரொம்ப லார்ஜாக உங்களுக்கு பெரிய ஸ்பேஸஸ்க்கு வந்து உங்களுக்கு கூல் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? இப்போ இதுக்கு என்ன மாதிரியான முதலீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதலீடு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நீங்கள் மிஷின்ஸ் பார்த்துட்டீங்க, இந்த மிஷின்ஸுக்கும் சரி, ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ்க்கும் சரி, நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு இடவசதி வேணும் இல்லையா, இதெல்லாம் சேர்த்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அளவில் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா ஒரு 5-7 lakh rupees வரைக்கும் உங்களுக்கு முதலீடு தேவைப்படும். இந்த முதலீடு இருந்தால் தான் இந்த தொழிலை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஒன்று ஒன்றா வாங்கி நீங்கள் சேல் பண்ணீங்க அப்படிங்கும்போது இதில் லாபத்தை பார்க்க முடியாது. அப்போது ஓரளவுக்கு ஒரு ரா மெட்டீரியல்ஸ், அந்த மிஷினரிஸ் இதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சு செய்கிறதுக்கு ஒரு 5-7 lakh rupees வரைக்கும் தேவைப்படும். இதுவே இல்லை நீங்கள் நான் லார்ஜ் ஸ்கேலில் ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்கா அது வந்து குரோர் கணக்கில் உங்களுக்கு, அதாவது கோடிக்கணக்கில் தேவைப்படும். ஒரு 1-2 crore வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு 150-200 பேரை வச்சு ஒரு பெரிய ஃபேக்ட்ரியாக நீங்கள் ரன் பண்ண முடியும். ஆனால் ஒரு ஸ்மால் ஸ்கேலில் ஆரம்பிக்கிறதே ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். இந்த தொழிலில் என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லாபம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் நீங்கள் தயாரிக்கிறீங்க அப்படிங்கும்போது 1500-2000 வரைக்கும் நீங்கள் அதில் லாபம் வைக்க முடியும். எல்லா செலவுகளும் போக, அதாவது ஒரு டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், ஒரு ஆளுக்கான கூலியாக இருக்கட்டும், இபி ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் எல்லாம் போக உங்களுக்கு ஒரு 1500-2000 வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய முடியும், லாபம் வைக்க முடியும். அதுவே நீங்கள் ஹோல்சேலாக கொடுக்குறீங்கன்னா ஒரு 1500 வைக்கலாம். அதுவே நீங்கள் ரீட்டெயில் அப்படிங்கும்போது 2000-2500 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண முடியும், இதில் லாபம் வைக்க முடியும். அதாவது மினிமம் பிரைஸ் போக, நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணது போக மேற்கொண்டு நீங்கள் 1500-2000 வரைக்கும் இதில் என்ன செய்யலாம், லாபம் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயமாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே லோக்கலாக ஒவ்வொரு பீஸாக எடுத்து கொண்டு போய் சேல் பண்ண போகிறதில்ல. அந்த மாதிரி சேல் பண்ணிங்கன்னா ஒரு பிஸ்னஸில் லாபம் பார்க்கவும் முடியாது. அப்போது இதை நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப்ஸு, நிறைய இந்த மாதிரி ஹோம் அப்ளியன்சஸ் விற்கக்கூடிய ஷாப்பு, இந்த மாதிரி இடத்துல நம்ம ஒரு பல்காக
தான் நீங்கள் சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது ஒவ்வொரு இடமா நம்ம கேட்கணும், இது இந்தியா ஃபுல்லாக சேல் பண்ணலாம், நீங்கள் உடனே இந்த அளவுக்கு சேல் பண்ண முடியாது அப்படின்லாம் நீங்கள் எதுவும் ஒரு கமெண்ட் வந்து பண்ணாதீங்க. இது எப்படி அப்படின்னாக்கா, ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் நிறையா ஹோம் அப்ளையன்சஸ் ஷாப்ஸ் இருக்குது, அந்த இடத்துலலாம் நீங்கள் போய் கேன்வாஸ் பண்ணணும். மார்க்கெட்டிங் பண்ணுறது இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணாலும் இதை என்ன பண்ணலாம், சேல் பண்ணலாம். அப்படிங்கும்போது நீங்கள் வாரத்துக்கு மினிமம் வந்து ஒரு 200 பீசஸ் உங்களுக்கு சேல் ஆனால் கூட, ஏன்னா இந்தியா லெவலில் பண்ணுறீங்க, தமிழ்நாடு லெவலில் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, ஒரு வாரத்துக்கு ஒரு 200 பீஸ் உங்களுக்கு சேல் ஆனால் கூட உங்களுக்கு ஒரு 300,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் இதில் என்ன செய்யலாம், லாபம் பார்க்கலாம். ஏன்னா ஒரு பீஸுக்கு மினிமம் 1,500 ரூபாய் அந்த ரேஞ்சில் தான் நான் சொல்கிறேன். டிரான்ஸ்போர்ட் எல்லாம் போக உங்களுக்கு இந்த ப்ராஃபிட் வந்து நிற்கும், ஓகேங்களா? அப்போ ஒரு வாரத்துக்கு 300,000 ரூபாய், ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஒரு 900,000 ரூபாய் வரைக்கும் இதில் என்ன பண்ணலாம், லாபம் பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான தொழில் தான். ஸ்டார்டிங்கில் வேணால் உங்களுக்கு அந்த பீசஸ் வந்து கம்மியாக போகலாம், ஆனால் போக போக பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இந்த பிஸ்னஸை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியும். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு பிராண்ட் வந்து உருவாக்கிக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம போய் சொல்லும்போது என்னோட கம்பெனி நேம் இது, என்னுடைய பிராண்ட் நேம் இது அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது மட்டும்தான் அதுக்கான மார்க்கெட்டிங் நல்லாயிருக்கும். நீங்கள் பிராண்ட் இல்லாமல் லோக்கலாக நீங்கள் கொண்டு போய் சேல் பண்ணீங்க அப்படின்னாக்கா இதில் அந்த அளவுக்கு லாபம் பார்க்க முடியாது. கொஞ்சமாக தான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட சொல்லி, ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லி, நேபர்ஸ்கிட்ட சொல்லி, இது வந்து பிராண்ட் இல்லை நான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நீங்கள் ப்ராஃபிட் பார்க்க முடியாது. அப்போ ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா சொல்லக்கூடிய அந்த லைசன்ஸை எடுத்துக்கணும். நீங்கள் வாங்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ், அந்த பார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்ல சூப்பரான ஸ்பேர் பார்ட்ஸாக இருக்கணும், குவாலிட்டியாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் கரெக்டாக அசம்பிள் பண்ணி நீங்கள் கொடுக்கும்போது தான் இந்த பிஸ்னஸில் நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.